தலைவா, சோ இன்னைக்கு நம்ம ஒரு செம்மையான ஒரு ஜாப் நோட்டிபிகேஷன் தாங்க பார்க்க போறோம். உண்மையிலே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு செம லக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு கல்ல ரெண்டு மாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா நாலு மாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோ இந்த வீடியோ பார்க்கறது மூலம் உங்களால் ஒரே கல்ல நாலு மாங்க அடிக்க முடியும். சோ அந்த அளவுக்கு பெரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, சோ யாருமே மிஸ் பண்ணாதீங்க ஓகேவா? சோ கிட்டத்தட்ட வாரத்தில் அஞ்சு நாள் மட்டும்தாங்க வேலை, மாதம் 22 நாள் மட்டும்தான் வேலை. விண்ணப்பிச்சா ரெண்டே நாளில் உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆயிடும் ஓகேவா? சோ முழுக்க முழுக்க வீட்டில இருந்தே ஒர்க் பண்ற மாதிரி ஒரு செம்மையான ஒரு ஜாப் நோட்டிபிகேஷன், ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணால் தமிழ் மேண்டட்டரி ஓகேவா? சோ தமிழ் தெரிஞ்சிருந்தாலே போதும். சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி 23,000 உங்களுக்கு கொடுக்குறாங்க, மேக்ஸிமம் 35,000 ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்காங்க. நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஜாப் கிடைச்சிருச்ச உடனே உங்களுக்கு ஃப்ரீ லேப்டாப் பிளஸ் ஃப்ரீ இன்டர்நெட் ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லிக்காங்க. தமிழகத்தில் நீங்க எந்த மாவட்டத்தை சார்ந்தாலும் சரி, இந்த ஜாப்பு நீங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம், எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்லை சரிங்களா? ஸோ செம்மையான ஒரு ஜாப் ஆப்பாகும் சொல்லி யாருமே மிஸ் பண்ணாதீங்க. எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்ற முழு தகவல் நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ அந்த நாலு மாங்கா எப்படி அதையும் நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கவனிங்க. இனிமேல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக இந்த பேஜில் வந்துடலாம். ஸோ நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஜாப் முழு தகவலும் நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம். இது ஒரு மெகா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லாங்க. கிட்டத்தட்ட ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நாலு கம்பெனி ஒன்றா சேர்ந்து இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருக்காங்க. அது நாலு கம்பெனி சின்ன சாதாரண கம்பெனிலாம் இல்லைங்க. ஸோ மிகப்பெரிய கம்பெனிங்க என்னென்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்டு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெக் மகேந்திரா, ஃபோன்பே, இந்த மாதிரி நாலு கம்பெனி சேர்ந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10,000 மேற்பட்ட வேகன்சி. நீங்கள் இந்த ஜாப்புக்கு மட்டும் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரே நேரத்தில் நாலு ஜாப்ஸ் நாலு கம்பெனிக்கு அப்ளை பண்ண மாதிரி சரிங்களா? உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடச்சிருக்கும். ஏதாவது ஒரு கம்பெனி ரிஜெக்ட் பண்ணாலும் சரி, அடுத்த ஒரு கம்பெனி கண்டிப்பாக உங்களை செலக்ட் பண்ணிவாங்க சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு அமேசான், நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் அப்ளிகேஷன் அமேசானுக்கு போதும் அப்படின்னா, ஸோ அமேசானில் ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் போகும். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ண ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டெக் மகேந்திராவுக்கு அடுத்து போன் பேக்கு போகும் சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மாறி மாறி போயிட்டு இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு கம்பெனியில் கண்டிப்பாக உங்களை ஜாப்க்கு எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால ஜாப் கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா? ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க ஓகேவா? ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஜாப் எல்லா டீலும் தெளிவாக கொடுத்துருப்போம். ஸோ ஃபோன்பே, ஃப்ளிப்கார்ட், டெக் மகேந்திரா, அமேசான் இதை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு சின்ன ஆர்டிகல் மாதிரி போட்டிருக்கோம், அதையுமே படிச்சு பாருங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஃபோன்பே, டெக் மகேந்திரா இந்த நாலு கம்பெனியிலிருந்து இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இது ஒரு பிரைவேட் ஜாப் தாங்க. ஸோ வந்து கான்ட்ராக்ட் பேஸ்டுலையோ இல்லை வந்து ஒரு டெம்பரரி ஜாப்ஸோ கிடையாது, முழுக்க முழுக்க ஒரு பர்மனண்ட் ஃபுல் டைம் ஜாப்பாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் அதாவது பிபிஓ பேஸ்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் ஆப்போம்னு சொல்லி. ஸோ பிபிஓ பேஸ்டு ப்ளஸ் வந்து நிறைய ஜாப்ஸும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்ட வேகன்சி, பல்க் வேகன்சி சரிங்களா? ஸோ போனால் வராது, வருஷத்தில் ஒரே ஒரு முகம் மட்டும் இந்த மாதிரி நாலு கம்பெனி சேர்ந்து வரும் ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே தனித்தனியாக வரும். ஸோ 2,000 வேகன்சி, 1,500 வேகன்சி இந்த மாதிரி கம்மியாக தான் வரும் சரிங்களா? ஸோ ஆனால் இப்போ மொத்தமாக வந்துருக்கு, மிஸ் பண்ணாதீங்க ஓகேவா? ஸோ ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க கோவிட் பீரியட் வரைக்கும். ஸோ டெம்பரரி சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஆனால் பாதி வேக மட்டும் தான் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ மீதி வேலை நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு 6 மாதம், ஒரு வருஷம் கழிச்சு கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கு சேஞ்ச் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய லொக்கேஷன் கொடுத்துருங்க, தமிழ்நாட்டில் 2-3 லொக்கேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஆல் ஓவர் இந்தியா முழுக்க, பேன் இந்தியா முழுக்க இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ சென்னையில் கூட நீங்கள் போய் ஒர்க் பண்ணிக்கலாம் ஓகேவா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லைங்க சரிங்களா? ஸோ கண்டிப்பாக ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று, 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ் ஆல்சோ இந்த ஜாப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லை. இப்போ தானே காலேஜ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஜாப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத தெளிவாக சொல்லிக்காங்க. ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க ஓகேவா? ஸோ அதை டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஏற்கனவே சொன்னது தான். ஸோ ஒன்ஸ் எல்லாமே செக் பண்ணிப்பாங்க, உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ வந்து ஜாப்பு டிஸ்கிரிப்ஷன் என்ன, ஸோ மேண்டேட்டரி கிரைட்டீரியா என்னென்னு தெளிவாக கொடுத்துக்கோம், படிச்சு பாருங்க சரிங்களா? இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற தெளிவாக பார்த்துலாம். ஸோ நீங்கள் கீழே லாஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்பயும் போல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அதாவது ஹவு டு அப்ளை அப்படின்றது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஃபுல் டீட்டெயில்ஸ் லிங்க், அதேமாதிரி ஜாப் அப்ளை லிங்க் அப்படின்ற ரெண்டு லிங்க் கொடுத்துருப்போம். ஸோ ஜாப் அப்ளை லிங்க் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ டெஸ்க்டாப் எனபிள் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும், உங்களுக்கு நார்மலாகவே ஓப்பன் ஆகிடும் ஓகேவா? ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க சரிங்களா, மெகா பிபிஓ ஹையரிங் வாய்ஸ் ப்ராசஸ் சரிங்களா? ஸோ இந்த ஜாப்புக்கு தான் இப்போ ஆட்களை தேர்வு செய்வாங்க. ஸோ வந்து நான் போய் சொல்கிறேன் அப்படி கூட நீங்கள் நினைக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபோன்பே, அமேசான், ஃப்ளிப்கார்ட், டெக் மகேந்திரா சரிங்களா? ஸோ உங்களை ஃபஸ்ட் அப்ளிகேஷன் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக் மகேந்திரா தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் அப்ளிகேஷன் போகும். ஏன்னா டெக் மகேந்திரா தான் இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க ஓகேவா? ஸோ அந்த கம்பெனி டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் அப்ளிகேஷன் டெக் மகேந்திரா ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 0 to 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை மேக்ஸிமம் ஃபிக்ஸ்
5 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருஷத்துக்கு 1.5 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரைக்கும் வந்து உங்களுக்கு பெர் ஆனம்க்கு வந்து சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கொடுத்துக்கு பார்த்தீங்களா, WFH அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் டூரிங் கோவிட் சரிங்களா. ஸோ இந்த கோவிட் பிள்ளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க ஓகேவா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்லேருந்து ஒரு 1.5 இயர் வரைக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றது நீடிக்கும் சரிங்களா. கீழே ஸ்கூல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஸோ ஜாப்புக்கான மேண்டேட்டர்ஸ் என்ன, ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்ற மாதிரி தெளிவாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் என்ன அப்படின்றது தெளிவாக சொல்லிக்காங்க ஓகேவா. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போ நீங்கள் என்ன போ இங்கே வந்து தமிழ் அப்படின்னு சொன்னீங்க, இங்கே வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நினைப்பீங்க. நான் முதலே சொன்னேன் இது ஒரு பேன் இண்டியா ஜாப் சரிங்களா. ஸோ ஆல் ஓவர் இந்தியா முழுக்க எல்லா கம்பெனியும் வந்து நம்ம இந்தியாவோட லாங்குவேஜ் வந்து ஹிந்தி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இல்லையா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் ஒவ்வொரு ஸ்டேட் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட்டுடைய லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் சரிங்களா. ஸோ உங்கள் ஸ்டேட்டுக்கு ஏற்றாலும் நீங்கள் மாற்றிக்கலாம் ஓகேவா. ஸோ ஏன்னா நீங்கள் இங்கே தான் ஒர்க் பண்ண போகிறீங்க, நீங்கள் போய் டெல்லியிலையோ இல்லை அங்கேயோ ஒர்க் பண்ண போகிறதில்ல சரிங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்றதே போதுமானதா. ஸோ வந்து கிராஜுவேஷன் அப்படின்றது மேண்டட்ரி அப்படின்னு கொடுத்தோங்க, கண்டிப்பாக நீங்கள் எனி ஒன் டிகிரி முடிச்சுக்கணும் ஓகேவா. ஸோ மினிமம் வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பிபிஓ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மேண்டட்ரி இல்லை சரிங்களா. மேண்டட்ரி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க மினிமம் 1 இயர் அப்படின்றது. ஸோ அந்தளவுக்கு அந்தளவுக்கு அவசியம் இல்லை ஓகேவா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பு டெஸ்க்டாப் விண்டோஸ் 10 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி என்ன போ லேப்டாப் இதெல்லாம் ஃப்ரீ அப்படின்னு சொன்னீங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ட்ரைனிங் பீரியட் அப்படின்னு 3 மாதம் இருக்கும் ஓகேவா. ஸோ அந்த 3 மாதம் ட்ரைனிங் பீரியடில் நீங்கள் தான் லேப்டாப் எல்லாமே பார்த்துக்கணும். ஸோ அந்த லேப்டாப்புக்கான டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருவாங்க ஓகேவா. ஸோ வந்து லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லேப்டாப் அது டெஸ்க்டாப் எதனா யூஸ் பண்ணலாம். விண்டோஸ் 10 யூஸ் பண்ணணும், 4 GB RAM, i3 ப்ராசஸ், அது இல்லாமல் அதுக்கு நிகரான AMD ப்ராசஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ட்ரைனிங் பீரியட் முடிக்கிற வரைக்கும் நீங்கள் தான் லேப்டாப் இதெல்லாம் பார்த்துக்கணும். ட்ரைனிங் ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு லேப்டாப் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டுக்கான அலவன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஓகேவா. ஸோ அதுக்கு டீட்டெயில் எல்லாமே கீழே இருக்குது. ஸோ நார்மல் எல்லாமே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே ஸ்கில்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே படிச்சு பாருங்க ஓகேவா. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நான் புதுசாக வந்தவங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ புதுசாக வந்தவங்க கவனிக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் அப்ளை அப்படின்னு எனக்கு காட்டுது. பட் உங்களுக்கு எப்படி காட்டும் அப்படின்னா லாகின் டு அப்ளை அல்லது ரிஜிஸ்டர் டு அப்ளை அப்படின்ற மாதிரி 2 ஆப்ஷன் காட்டும். நீங்கள் ரிஜிஸ்டர் டு அப்ளை அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், ரெசியூம், ஃபோட்டோ ப்ளஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் 100% நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் அப்ளை அப்படின்ற மாதிரி இங்கே எப்படி என்ன காட்டுவது இந்த மாதிரி காட்டும் ஓகேவா. ஸோ இதில் நீங்கள் வந்து அப்ளை அப்படின்ற இப்போ நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி அப்ளை அப்படின்ற பட்டனை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். ஸோ வந்து அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும் பார்த்தீங்களா. எனக்கு வந்து அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சு, இவ்வளோதான் வேலை ஓகேவா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணாலே போதும், ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மட்டும் இதுக்கு அடுத்து நான் இந்த வெப்சைட்டில் போடுற எல்லா ஜாப்புக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற பட்டன் மட்டும் கிளிக் பண்ணால் போதும். ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து எதையும் என்டர் பண்ணுற அவசியமே இல்லை ஓகேவா. ஸோ ரொம்ப சிம்பிளான டிக். ஸோ வந்து உங்களுக்கு எல்லாருமே புரிஞ்சுக்கோ அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். இல்லை அப்படின்னா கீழே நம்மளோட டெலகிராம் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணலாம், காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் சரிங்களா. ஸோ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்போ லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், 1000 வேகன்சிஸ் யாருமே மிஸ் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா வடநாட்டு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து டாமினேட் பண்ணி இந்த மாதிரி ஜாப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி ஷேர் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயும் வந்து நிறைய ஜாப்புக்கு போவாங்க, எல்லாருமே வந்து ஜாப் கிடைக்கும் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் கீழே தெரிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பார்த்துக்கிற 82% பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோஸை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஓகேவா. ஸோ வெறும் 18% பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்பவே வருஷத்துக்குரிய செயல். ஸோ ப்ளீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஏன்னா நான் இவ்வளோ நேரம் கத்தி பேசுறதுக்கான ஒரே பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும்தான். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அது உங்களுடைய விருப்பம் ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டாடா, பை பை.